ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே சோஷியல் சயின்ஸ், அதாச்சும் இந்த சமூக அறிவியல் இந்த சப்ஜெக்டை எடுத்தாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒன்று அவங்க மைண்டில் வர்றது இந்த சூரிய குடும்பங்கள் தாங்க. ஸோ அந்த சூரிய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தாங்க நான் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். வானத்தில் 24ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 27ஆம் தேதி வரைக்கும் 7 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்குதான். அது மட்டும் இல்லைங்க, வெள்ளி, புதன், செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் இந்த 7 கிரகங்களும் கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்குமாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புத காட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வானத்தில் நடந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, கடந்த சில நாட்களாகவே வானத்தில் அதிகாலையில் அதாச்சும் இயர்லி மார்னிங் கிழக்கு பகுதியில் பார்க்குறவங்களுக்கு ஒரு அதிசயம் தென்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படிப்பட்ட அதிசயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் வந்து தென்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரகணங்களுடைய அணிவகுப்பு பத்தி நாசா விஞ்ஞானிகள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இந்த 2 கிரகணங்களை தவிர்த்து மற்ற இருக்கிற 5 கிரகணங்களையும் நம்மளால வெறும் கண்களாலே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் 27ஆம் தேதி எஞ்சிருக்கிற இந்த யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் இந்த 2 கிரகங்களையும் பைனாகுலர் மூலமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம PC டிஜிட்டல் டெலிவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.